ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். நான் விஜய். இன்னொரு 10 நாள் தான் இருக்குது இந்த 2022 முடிஞ்சு 2023 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் இப்படி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சைனாவில் வந்து என்ன நடந்துகிட்டுருக்குன்னா, 2023 கிட்டத்தட்ட சைனாவில் இருக்கிற 60% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் வந்து பாதிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவால் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கொரோனா வந்து சைனாவில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனாவில் வந்து கொரோனா வந்துருச்சு, நிறையா பேர் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிப்ரவரி 2020 வந்து என்ன நடந்ததோ அதே விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது சைனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்ன தான் சைனாவில் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, மக்கள் எல்லாருமே ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. என்னென்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஓவராக இருக்குது. கிட்டத்தட்ட பிப்ரவரி 2020, அதாவது 2020, 2021, 2022 மூணு வருஷம் பார்த்திங்கன்னா சைனாவில் ஃபுல் லாக்டவுனில் தான் இருந்திருக்குது. அதாவது ஒரு சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு கேஸ் வந்துட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஏரியாவும் வந்து லாக்டவுன் பண்ணி முடக்கி வச்சிடுறது, இந்த மாதிரி விஷயம் தான் வந்து சென்னை, அதாவது சைனாவில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எந்த சிட்டியில் வந்து கொரோனா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே ஃபுல் லாக்டவுன் போடுறது, இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. அதாவது மற்ற நாடுகளில் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது, கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து எல்லா, அதாவது இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக கொரோனா கேசஸும் இல்லை. இப்போ நம்ம மாஸ்க்கு கூட போடுறதில்லை, எல்லாம் நார்மல் லைஃபுக்கு திரும்பிக்கிட்டுருவோம். இப்படி இருக்கல சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொரோனா கேசஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் இப்போ அந்த எல்லாருமே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ஓகே, அதாவது அந்த ஜி ஜின்பிங் இருக்கார்ல, அவர் அதாவது ஜி ஜின்பிங்கே வந்து ஓடுறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து இருக்க வேணாம், நீ வந்து பதவி விலகிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சு எல்லாருமே போராட்டம் பண்ணனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த லாக்டவுன்லாம் இருக்குல்ல, இதை வந்து அந்த கட்டுப்பாடுகளை வந்து தளர்வு பண்ணிடுறாங்க. இப்படி தளர்வு பண்ண என்னாச்சுன்னா 3 வருஷமாக வந்து முடங்கி கிடந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாருமே ஓகே நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன்லேருந்து லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணோன்னு எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சோம்ல, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு செகண்ட் வேவ் வந்தால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி விழுந்தது இந்தியாவில். அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி பொங்கல் டைம் முடிஞ்சு தான் வந்து செகண்ட் வேவ் அப்படிங்கிறது பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சது. அதாவது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து செகண்ட் வேவ் அடிச்சது. அதே மாதிரி எல்லாருமே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போக ஆரம்பித்தோன்னா என்னாகுதுன்னா மறுபடியும் கேசஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ இருக்கிற நிலமையில் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேசஸ் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேட்டி எடுத்துருங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சைனாக்குள்ள எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் வந்து போய் அங்கே வந்து பேட்டி எடுத்து எதுவுமே சொல்ல முடியல. அதாவது பிபிசி தமிழ் இருக்குது பார்த்திங்களா, பிபிசி நியூஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற நியூஸஸ் எல்லாமே உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களா, அப்படியே வந்து சைனா ஜேர்னலிஸ்ட் வந்து உள்ளே போய் அந்த விவரத்தெல்லாம் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, பிப்ரவரி 2020 அந்த பணத்தை வந்து எரிக்கிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து இருந்த கூட்டம் வந்து வரிசையாக நின்றதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமாக வந்து கூட்டம் வந்து இருக்குது, வரிசையில் வந்து எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது. அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 வீக் 2 வீக் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 உடல் வந்து தகனத்துக்காக வரும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எரிக்கிற இடத்துல இருக்காங்கல்ல அந்த இடத்துல இருக்கவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெய்ஜிங்கோட அந்த பணம் எரிக்கிற இடம் இருக்குல்ல, சடலத்தை எரிக்கிற இடம், அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது சைனாவில் வந்து பயங்கரமாக ஆல்ரெடி கொரோனா பரவ ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பெருசாக வந்து வெளியே எதுவுமே விடல. ஆனால் 2020 கொரோனா வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷத்தில் சைனாவில் வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாகவே 5000 பேர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல 5000 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இறக்குறவங்ககிட்டையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதாவது ஹாஸ்பிட்டலில் இவங்க வந்து கொரோனாவால் தான் இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, அதாவது நிமோனியாவால் இறந்துட்டாங்க, இல்லை அந்த இப்போ முன்னே வந்து இந்த வேக்சின் போட்டனால, இல்லை கொரோனா வந்தனால, வேற ஏதாவது ஒரு சைடு, அதாவது சைடு எஃபெக்ட்னால பாதிப்புகள்னால வந்து இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்களா, அதாவது கொரோனாவால் தான் இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதுவரைக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லாமே இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா
இந்த விஷயம் வந்து அதாவது பிப்ரவரி 2020 எப்படி வந்து சைனா வந்து ஃபுல்லாகவே மூடி மூடி மறைச்சாங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து மூடி மறைக்கிறாங்களா, ஒரு புது வேரியண்ட்டுக்கு இது வந்துருச்சா அப்படிங்கிறது இன்னும் வந்து உலகத்துக்கு தெரியாமே இருக்குது. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அது வந்து நியூ வேரியண்ட்டாக இருந்து மறுபடியும் வந்து பரவ ஆரம்பித்து 2023 வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃபுல் லாக்டவுன் வரக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட்டு, அதாவது இப்போ ஹூ இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை புது வேரியண்ட் வந்து வந்திருக்கலாம், அப்படி ஒரு வேளை புது வேரியண்ட் வந்திருந்துன்னா மறுபடியும் இந்த வைரஸ் வந்து பரவ ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக போகும்போது 2023 எப்படி 2020 ஃபுல் லாக்டவுன்லாம் நம்ம போட்டோமோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து சைனா வந்து ரொம்பவே வந்து கெடுபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு உண்மையான நியூஸ் வந்து அவங்க சொல்கிறதும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிற அந்த கம்யூனிஸ்ட் நாடு அப்படிங்கிறனால எதுவுமே வந்து வெளியே சொல்கிறதில்லை. அரசு அதாவது அரசாங்கத்தை மீறி மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயும் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம யூடியூப்பில் சொல்கிற மாதிரி கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சைனாவில் வந்து பெருசாக யாருமே சொல்ல முடியாது, ஏன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அந்த ஒரு நிலைமையில் தான் இருந்திருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு நல்ல விஷயம், ஏன்னா ஃபினான்சியலாகவும் சரி, ஏன்னா ஒருவேளை மறுபடியும் ஒரு லாக்டவுன் ஃபுல் லாக்டவுன் வந்து கொரோனா இந்த மாதிரி பரவ ஆரம்பித்து இந்த மாதிரிலாம் வரப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக வந்து நம்ம நிறையா அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாருமே ஃபினான்சியலாக கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் நிறையா வேக்சின் வந்து வந்துருச்சு, நிறையா வேக்சின் நம்ம வந்து போட்டுட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 டோஸ் 3 டோஸ் கூட போட ஆரம்பிச்சிட்டோம், பூஸ்டர் டோஸ் முதற்கொண்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சைனாவில் வந்து அப்படி இல்லை. இப்போ பரவறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட லோக்கல் வேக்சின் போட்டதும் ஒரு ரீசனாக இருக்கும், அதனால தான் மறுபடியும் இப்போ வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா நம்ம வேக்சின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக வெளியே நடமாறது வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. ஒருவேளை வந்து மறுபடியும் கொரோனா வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்து நம்ம அதை கொஞ்சம் வந்து அதாவது எப்படி சொல்ல முன்ன இருந்த மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல், அதாவது செகண்ட் வேவில் எப்படி நம்ம அலட்சியமாக இருந்தோம் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இதிலிருந்து நம்ம காத்துக்க முடியும். மேபி ஒருவேளை வந்தால் நான் வரும் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இதை பற்றி இந்த கொரோனாவில் சைனாவில் என்ன தான் நடக்குது, என்ன என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வைக்கும். டடவோ பை, தேங்க்யூ.